ஹலோ விவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, சமீபத்திலேருந்தே ஒரு செய்தி ஒன்று வைரலாக பரவிட்டிருக்கேன். அதாவது ஆதார் கார்டில் இப்போது அட்ரஸை மாற்றுறது ஆன்லைன்லேயே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல திட்டம் தான். இதுக்கு முன்னாடி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே தலைவலி பிடிச்ச ஒரு வேலையாக இருந்தது. ஆனால் இப்போது இந்த ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம். சரி, இதுக்கு முன்னாடி எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த ஆன்லைன் வந்ததுக்கப்புறமா எப்படி சுலபமாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆதார் கார்டு அப்படின்ற ஒரு விஷயமானது மோடி அரசு கொண்டு வந்த ஒரு உருப்படியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரையும் அவங்க செஞ்ச உருப்படியான வேலையிலே ஒரு முக்கியமான வேலை இந்த ஆதார் கார்டு விஷயம்தான். இந்த ஆதார் கார்டு இப்போது எல்லா இடத்துலையும் பயன்பட்டு வந்துட்டுருக்கு. ஆரம்பத்தில் பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஏடிஎம் அப்ளை பண்ணுறது, இல்லைன்னா ரேஷன் கார்டு வாங்குறது, ஓட்டு ஐடி வாங்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஏதாவது ஒரு ஆவணங்களை கொண்டு வர சொல்லுவாங்க. அதை கொண்டு வா, இதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஆதார் கார்டு வந்ததுக்கப்புறமா எல்லாத்துக்கும் இந்த ஆதார் கார்டை பயன்படுத்தியே உங்களுக்கு தேவையான ஆவணங்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த ஆதார் கார்டு கொஞ்சம் நல்ல விஷயமாக தான் தெரிஞ்சது. ஆனால் இந்த ஆதார் கார்டு வரும்போது புகைப்படம் மாறி இருந்தது, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாமே மாறி மாறி வரும். இதை மாற்றுறதுக்குள்ளேயும் அதுவும் ஒரு தலைவலி பிடிச்ச வேலையாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அலுவலகம் போவாங்க, அதை விட்டுட்டு இந்த ஆதார் கார்டில் போய் டேட் ஆஃப் பர்த் மாற்றுறது, அட்ரஸ் மாற்றுறது, இதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயம். அப்படியே அங்கே ஆதார் மையத்துக்கு போனாலும் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வரிசையில் நிற்பாங்க. அவங்க பின்னாடி நின்று கிட்டத்தட்ட 5 மணி நேரம், 6 மணி நேரம் கழித்து அட்ரஸ் மாற்றவங்களையும் உயிர் போயிடும். இந்த மாதிரியான விஷயங்களை ஆன்லைனில் கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முதல் முறையாக தான் இப்போது அட்ரஸை ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க. அப்போது அடிக்கடி வீடு மாற வேண்டியது இருக்கும். அதனால எங்கே அவங்க வீடு மாறுறாங்களோ அந்த இடத்துக்கு தங்களோட அட்ரஸை மாற்றணும், ஆதார் கார்டுலேயும் அந்த அட்ரஸை மாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த அட்ரஸை மாற்றுறது சுலபமான வேலை கிடையாது, ரொம்பவே தலைவலி பிடிச்ச ஒரு வேலை. ஆதார் மையத்துக்கு போய் அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சாட்சி வேணும். அதுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது அரசு வேலை பார்க்கக்கூடிய பச்சை மையில் சைன் போடக்கூடிய ஒரு நபர்கிட்ட இந்த ஃபார்மில் சைன் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு ஒரு ஃபார்மை கொடுத்து அனுப்புவாங்க. நம்மளும் அந்த ஃபார்மை வாங்கிட்டு போய் யாருடா பச்சை மையில் கையெழுத்து போகிறா அப்படின்னு ஏதாவது ஒரு அரசு அதிகாரியை தேடி பிடிச்சி அவர்கிட்ட அந்த ஃபார்மில் பச்சை மையில் கையெழுத்து வாங்கணும். சில அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு தான் கையெழுத்தும் போடுவாங்க. சரி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் லஞ்சத்தை கொடுத்து அதில் பச்சை மையில் கையெழுத்து வாங்குவாங்க. வாங்கிட்டு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு போய் கொடுக்கணும். அது கூடவே நீங்கள் ஹவுஸ் ஓனர் கூட போட்ட அக்ரிமெண்ட்டோட ஒரு காப்பியையும் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அங்கே போனதுக்கப்புறமா திரும்பியும் கண்ணை ஃபோட்டோ எடுத்துகிட்டு கைரேகையை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அட்ரஸை சேஞ்ச் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு வாரத்தில் ஆதார் கார்டு வீட்டுக்கு வந்துடும், அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா ஃபோனுக்கு மெசேஜ் வரும், ஆதார் கார்டு வீடு தேடி வரும். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்குள்ளேயும் கிட்டத்தட்ட 1 மாத காலமாயிடும். ஆனால் இப்போது என்ன அப்படின்னு பார்த்தா, அட்ரஸை ஆன்லைன்லேயே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. UITAI அப்படின்ற வெப்சைட்குள்ளே போய் அட்ரஸை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி கரெக்டான வெப்சைட்டை டைப் பண்ணி தான் போகணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. கூகுளில் போய் ஆதார் அப்டேட் அப்படின்னு கொடுத்தாலே முதல்ல இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறமா அட்ரஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்ரஸ்க்குள்ளே போனால் அப்டேட் அட்ரஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறமா உங்களோட பழைய அட்ரஸ் மற்றும் புது அட்ரஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு உங்களோட வாடகை வீட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட போட்ட அக்ரிமெண்ட் காப்பியை ஒரு PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அந்த PDF-ஐ அதோட அட்டாச் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அங்கே ஒரு கேப்சா நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறமா உங்களோட மொபைலுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP-யை அதில் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தா ஒரு சில நாட்களில் அட்ரஸ் அப்டேட்டும் ஆகிடும். இப்போது இந்த முறையானது கொஞ்சம் சுலபமான ஒரு முறை. ஏன்னா கொரோனா மையத்துக்கு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது, உட்காந்த இடத்துலேருந்து அட்ரஸையும் அப்டேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே சுலபமான விஷயமா தான் இருக்கும். இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.